வணக்கம். இன்றைக்கி நம்ம ரம்ஜான் நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல 3/4 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம், பட் சீரக சம்பா பாஸ்மதி ரைஸ்னால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு பயத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட வாசனை நல்லா வரும்போது 5 பல்லு பூண்டு, 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்ல சூப்பரான ஒரு வாசனை வரும். இப்போ 3/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் 100 கிராம் சிக்கனோ இல்லை மட்டனோ போட்டு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியை கியூப்ஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசியை எடுத்து கையால் இந்த மாதிரி 1-2 நல்லா அழுத்தி உடச்சி விட்டுருங்க. பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இந்த ப்ராசஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்துடலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி முஷியாக நல்லா வதங்கி சாஃப்டாக ஆகிடணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசியை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அரிசி சேர்க்குறோமோ அதை விட 8 மடங்கு அதிகமாக தண்ணி சேர்க்கணும். 1 கப் அரிசினா 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம பட்டை கிராம்பெலாம் தாளித்தோம் இல்லையா, அது கூடியே 1 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு தாளிக்கணும். அப்போ நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ தனியாக இதை தாளித்து அது கூட சேர்க்க போகிறேன். இப்போ இது கூட நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இவ்வளோ தண்ணி சேர்த்தா உங்கள் குக்கரில் பொங்கி வந்துடும் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. குக்கர் நல்லா வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியை இது கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி 3 விசில் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி அழகாக நமக்கு குக் ஆகி வந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி தண்ணி கம்மியாக வச்சுருந்தீங்க, ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நோன்பு வைக்கிறவங்கன்னு இல்லை, எல்லாருமே இதை சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹாவ். நன்றி.